ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாகட்டும். வாருங்க, இன்னைக்கு இனிப்பு போண்டா எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கணுங்க. நல்லா ஜல்லிச்சு வண்டி இல்லாமல் பார்த்து எடுத்துக்கணும். ஃப்ரெஷ்ஷாக வாங்கினீங்கன்னா எதுவும் இல்லை. ஒரு கப்பு கோதுமை மாவு, கால் டீஸ்பூன் உப்புங்க. உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கணும். இனிப்பு செய்கிறதுனால உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அது எதுக்கு உப்பு போடுறோன்னா அந்த இனிப்பு வந்து நல்லா தூக்கலாக தெரியும். உப்பு போடலைன்னா ஒரு மாதிரி இதாக இருக்கும். கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை பாயாசம் செஞ்சால் கூட நாங்கள் கொஞ்சோண்டு உப்பு போடுவோம். உப்பு போட்டோன்னா அந்த இது வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், தண்ணி ஊற்றிட்டு இது மாதிரி கட்டி இல்லாமல் கலந்துக்கணும். இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும், தோசை பதத்தில் இருக்கணும், தோசை மாவு பதத்தில் இந்த மாதிரி இருக்கணும். சோடாப்பு வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் போடலை, அது அப்படியே ஊறணும். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஊறணும். அப்புறம் வாணல் வச்சுட்டு நல்லா வாணல் காஞ்சவுடனே ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கணுங்க. இன்னும் கொஞ்சம் கூட நான் நெய் ஊற்றிக்குவேன். பாருங்கள், 2 டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு ஒரு கப்பு தேங்காய் துருவல், ஒரு கப்பு குட்டி கப்பில் வெல்லம், அதுக்கு சின்ன கப்பில் உடச்சக்கல்ல, அதுக்கு சின்ன கப்பில் ஏலக்காய். இது வந்து ஒரு கப்பு அளவு, இந்த கப்பு அளவு போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் 1.5 கப்பு போட்டுக்கலாம். நான் வந்து 1 கப்பு அளவு போட்டுட்டேன். அதே போல் வெல்லம் வந்து 3/4 கப்பு போடணும். நான் வந்து அந்த குட்டிக்கு கப்புனால உங்கள் ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இந்த கப்பில் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அந்த கப்பில் ஒரு கப்பு ஃபுல்லாக தேங்காய் துருவினது, 3/4 கப்பு வெல்லம், அதுக்கு 1/2 கப்பு உடச்சிக்கல. பாருங்கள், நான் வந்து குட்டி கப்பு தான் எடுத்துக்கிட்டேன். இது அதுக்கு அடுத்த கப்பு இது வெல்லம். இந்த வெல்லத்தையும் நல்லா பொடி பண்ணி இதில் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து தேங்காவை லைட்டாக வறுத்துக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு பச்சை வாசனை வராமல் இருக்கும். இப்போ வந்து வெல்லமும் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா இதே போல் கலந்து விட்டிங்கன்னா கட்டிங்க கரைஞ்சிடும் நல்லா. அதுக்கப்புறம் உடச்ச கடல மாவு போட்டேன். இது வந்து நம்ம கடையிலவே இருக்கும். ஏலக்காய் கொஞ்சம் உடச்ச கடல வாங்கிட்டு வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இதுதான் பூர்ணம், அந்த போண்டாக்குள்ளே வைக்கிற பூர்ணம், இனிப்பு போண்டாக்குள்ளே வைக்கிற பூர்ணம். இது நல்லா இந்த மாதிரி சூப்பராக கலந்து விட்டுறணும். கலந்து விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா அந்த அடி பிடிக்காமல் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜ் வந்தவுடனே இறக்கி விட்டு எல்லாம் செய்யலாம். அடுத்தது வந்து நீங்கள், நான் எண்ணெய் வச்சுருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக அந்த சூடு ஆறினப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸ் செஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணாலும் செஞ்சுக்கலாம். நாங்கள் வந்து குட்டியாக தான் வேணும்னு செஞ்சிட்டேன். இந்த கோதுமை மாவை தோசை பதத்தில் கலந்து வச்சுருக்கோம் பாருங்கள். கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறி இருந்தால் போதுங்க. எண்ணெய் காஞ்சிருக்கணும். எண்ணெய் கொஞ்சமாகவே வச்சுக்கோங்க. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்தீங்கன்னா எண்ணெய் வந்து சிக்கு வாசனை வராது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த உருண்டையை ஒன்று எடுத்துட்டு நல்லா உருண்டை பண்ணிக்கணும். நல்லா குட்டியாக உருண்டை பண்ணிட்டு இந்த மாவில் தோச்சி எடுக்கணும். இது வந்து கோதுமை மாவு. மைதா மாவில் செய்யலாம். இப்போ தான் மைதா சேர்க்கக்கூடாதுங்கிறதுனால கோதுமை மாவு சேர்ந்து இதே போல் அந்த உருண்டை ஃபுல்லாகவே மூடிடணுங்க. மூடிட்டு நல்லா பெரட்டி எடுத்துட்டு அப்புறம் பாருங்கள், நல்லா கையில் ஒட்டாமல் இருக்கிறது கொஞ்சம் தண்ணி கூட தொட்டுக்கலாம். இது மாதிரி எடுத்துட்டு அப்படியே அந்த எண்ணெய் காஞ்சிடுச்சு பாருங்கள், அதில் போட்டேன். போட்டவுடனே இது பாருங்கள் ஒரு பக்கம் திருப்பி விடணும். இதே போல் அதாவது அந்த முட்டை முட்டையாக பபிள்ஸ் வர்றது நின்னவுடனே எடுத்துடணுங்க. இது வந்து கொஞ்சம் கலர் வேறு மாதிரி தான் வரும். ஏன்னா இனிப்பு போண்டதுனால கொஞ்சம் கலர் ப்ரௌனிஷாக வரும். வெள்ளையாக எடுத்துட்டீங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த பூர்ணம் வெந்திருக்காது. அதனால தான் நம்ம பெரட்டிடுறதுனால இருந்தாலும் வேகணும் தானேங்க. இதே போல் போட்டு போட்டு ஒரு 2-2 போட்டு எடுக்கலாம். இல்லை உங்களுக்கு எண்ணெய் நிறையா வச்சிங்கனாலும் இதே போல் போட்டுக்கலாம். பாருங்கள், இது வந்து வெள்ளையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஆகணும். அந்த பபிள்ஸ் குறைஞ்ச அளவு இருந்தால் தான் நல்லது. தேங்காய் வெல்லம் ஏலக்காய் எல்லாம் சேர்க்கறதுனால குழந்தைங்களுக்கு இது ஹெல்த்தி ஃபுட்டு. ஈவினிங் வந்தாலும் இது செஞ்சு கொடுக்கலாம். ஏதாவது இனிப்பு வகை கேட்குறாங்க, கடைக்கு போய் செய்கிறத விட இது மாதிரி இனிப்பு போண்டா செய்யலாம். இது சுகுண்டன்னு சொல்லுவாங்க, இது சுயா உருண்டைன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து இது ஸ்வீட் போண்டா அப்படின்னு சொல்கிறோம். தேங்காய் சேர்க்கறதுனால உடம்புக்கு நல்லது. குழந்தைகளுக்கு இது தேங்காய்னால கொழுப்பு சத்தெல்லாம் இல்லை.
போட்டீங்க அது நல்லா இந்த சத்து இருக்குதுங்க. தேங்காயில் கால்சியம் புரோட்டீன் எல்லாமே இருக்குது. தேங்காய் சாப்பிட்டா குளிர்ச்சி வேற, அதுவும் வெல்லம் வந்து இரும்பு சத்து. இது போல் சத்தானது நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆளுக்கு ரெண்டு ரெண்டு சாப்பிட்டு ஒரு காஃபி டீ சாப்பிடலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.